20ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2 வணிக வாயின். இரவில் நடமாடும் தூங்காத நகரங்களாக திகழ்ந்தவை தமிழ்நாட்டின் துறைமுக நகரங்கள். யவன குதிரைகள் ஓடுகிற ஓசையினாலும் ரோமனியர்கள் பொருள்களை பொற்காசுகள் கொடுத்து வாங்கும் ஒளியாலும் நிரம்பிய மதுரை மாநகர். தூங்கா நகரத்தின் நகர அமைப்புகள், மாட மாளிகைகள் ஆகியன தம்மை கவர்ந்ததாக எழுதியவர் மார்கோபோலா தமது பயணக்குறிப்பில் எழுதியுள்ளார். எகிப்து அரசி கிளியோபட்ரா கொர்க்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளவர் இத்தாலி நாட்டின் பிலினி. கொர்க்கை முத்தின் சிரிப்பினை கூறும் இன்னொரு நூல் அர்த்த சாஸ்திரம். கப்பல்களும் படகுகளும் வந்து தங்கி செல்வதற்குரிய இடம் துறைமுகம். உலக நாடுகள் முழுவதிலும் கொண்டு சேர்க்க இன்று தரை வழி வான்வழி போக்குவரத்தை விட டேஷ் துணை புரிகின்றது. கடல் வழி போக்குவரத்து கடல்களுக்கேற்ப பெயர் ஒட்டு சூட்டப்படுவதற்கு முன்பே அந்த கடல்களை கடந்து கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் வணிகம் செய்ய பயணம் மேற்கொண்டவர் யார்? தமிழர்கள். தமிழர்கள் கடல் கடந்து சென்றதைப் போலவே வணிகத்திற்காக தமிழகத்திற்கு வந்து சென்றவர்கள் கிரேக்கர்கள், ரோமனியர்கள், சாவக தீவினர். கிழக்கு கரை பகுதியில் இருந்த புகழ்பெற்ற துறைமுகங்கள் கொல்லந்துறை, எயிர்பட்டினம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், தொண்டி, மருங்கை, கொர்க்கை. மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகங்கள் மங்களூர், நரவு, தொண்டி, மாந்தை, முசிறி, வைகரை, விழினம். தமிழ்நாட்டின் மேற்கு கடற்கரை பகுதியில் சேரர்களின் ஆட்சி எல்லைக்குள் அமைந்த புகழ்பெற்ற துறைமுகம் முசிறி. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாய் உருவான துறைமுகம் முசிறி. சேரநாட்டு தலைநகர் வஞ்சி. முசிறி துறைமுகத்தில் சிறப்பாக நடைபெற்ற ஏற்றுமதி மிளகு யவனர் விரும்பி வாங்கியதால் மிளகிற்கு டேஷ் என்ற பெயர் ஏற்பட்டது. யவன பிரியா. பொன்னை தந்து மிளகை வாங்குவதற்காக முசிறிக்கு வந்தவை யவன கப்பல்கள். சுள்ளியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கிழ முசிறி என்று கூறுவது அகநானூறு. செங்கடல் துறைமுகங்களிலும் எகிப்தின் நைல் நதி கடலில் கலக்கும் இடத்திலும் அலெக்சாண்டிரிய துறைமுகப்பட்டினத்திலும் விற்கப்பட்டது சேர நாட்டு மிளகு அரேபியர்கள். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் அரேபியர் வணிகம் செய்த இடத்தின் பெயரை கூறு. பந்தர் கடை வீதி. முசிறி துறைமுக பந்தரில் விற்கப்பட்டவை முத்துக்களும் நகைகளும். முசிறி துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் நறுமணப் பொருட்கள், விலை உயர்ந்த கற்கள், முத்து, வைரம், நீலமினி, தந்தம், சீனப்பட்டு, ஆமை ஓடுகள். முசிறி துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் பவளம், கண்ணாடி, செம்பு, தகரம், ஈயம். முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகர் ஒருவருக்கும் எகிப்தின் நைல் நதி கரையில் உள்ள அலெக்சாண்டிரிய நகரில் வாழ்ந்த கிரேக்க வணிகர் ஒருவருக்கும் பொது ஆண்டு 150 அளவில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் முசிறி அலெக்சாண்டிரிய ஒப்பந்தம். காந்த ஊசி பற்றிய செய்தி எதில் இருக்கிறது? பழங்காலத்தில் காந்த ஊசியை எதற்கு பயன்படுத்தினர்? மணிமேகலில் திசையை அறிவதற்கு. தமிழ் வணிகர் கப்பலில் ஒருமுறை கொண்டு சென்ற வணிக பொருட்களின் பண மதிப்பீட்டை கூறு. 2,94,84,000 கிராம் வெள்ளியின் எடைக்கு ஈடானது. நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் பந்தர் பயந்த பலர்புகழ் முத்தம் பயின்ற பாடலை கூறுக. 11 காவிரி பூம்பட்டினத்தின் 2 கூறுகளை கூறுக. மறுவூர் பாக்கம், பட்டினப்பாக்கம். 2 பிரிவுகளுக்கு இடையில் இருந்தது 4 அங்காடி. பகலில் நடக்கும் கடை. ஏற்றுமதி பொருட்கள் தனிப்பகுதி, இறக்குமதி பொருட்கள் தனிப்பகுதி என்று நல்ல அகன்ற கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்ததை கூறுவது சுங்கத்தீர்வுகளை அங்கேயே வசூலிக்கப்பட்டன என்பதையும் கூறுவது பட்டினப்பாலை. ராமநாதபுரம் அழகன் குளத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழாய்வில் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது டேஷ் பானை ஓடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. பானை ஓட்டில் இடம்பெற்றுள்ள கீரல் கோட்டோவியம் எதனை குறிக்கிறது? வணிக கப்பலை. சங்ககால தமிழர்களின் துறைமுகமாக கருதப்படும் அழகன் குளத்திலிருந்து ரோம் நகரத்திற்கு கடல் பயணம் மேற்கொண்டு டேஷ் மாதிரியாக குறிப்பிடப்படுகிறது. கப்பலின் மாதிரியாக சோழ பேரரசின் லட்சணை எது? புலிச்சின்னம். புலிச்சின்னத்தை அடையாளமிட்டு வெளியே அனுப்புவதற்காக குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பண்டங்கள் மலைபோல் தோற்றம் தரும் என்று கூறுவது பட்டினப்பாலை. பொது ஆண்டு முதல் 200 ஆண்டுகளில் வணிகம் செய்தவர்களை கூறு. ரோமபுரியிலிருந்து வந்த யவனர், கிழக்கிலிருந்து வந்த சாவக நாட்டினர், வட இந்தியர். சோழ நாட்டு வணிகர்கள் வணிகம் செய்த இடங்கள் சாவக நாடு, காழகம், கங்கை துறைமுகம். சிலப்பதிகார மணிமேகலை காப்பியங்களின் தலைமை மாந்தர்களான கோவலன், கண்ணகி, மாதவி, மணிமேகலை யாருடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருந்தனர்? கூறுவது சோழ இளவரசன் கிள்ளிவளவன். இலக்கியம்
தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்து இயற்கை துறைமுகம் கொற்கை. கொற்கையிலிருந்து வெற்றிவேர் செழியன் மண்பதை காக்கும் மறைமுதல் கட்டிலின் மாலை திங்கள் வழியோன் ஏறினன் ஆகிய அடிகள் குறிப்பிடும் பாடலை கூறு. சிலப்பதிகாரத்தின் நீர்ப்படை காதை. கொற்கையிலிருந்த பட்டத்து இளவரசன் வெற்றிவேர் செழியன். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. திரைத்தந்த ஈரங்கதிர் முத்தம் கவர்நடை புறவி கால்வடுத்தவுக்கும் நற்றேர் வழதி கொற்கை முன்துறை. வன்கண்ணார் பாடல் 130. இப்பாடல் பயின்று வரும் நூல் அகநானூறு. முத்து குளிப்பது மட்டுமன்றி வலம்புரி சங்கு எடுக்கவும் ஆடவர் கடலில் மூழ்குவர் என்னும் செய்தியை கூறுவது வலம்புரி மூழ்கிய வான் திமிழ் பரதவர் என அகநானூற்றின் 350 பாடல். பருவக்காற்றின் உதவினால் முசிறி துறைமுகத்துக்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? ஆண்டு இப்பல்ஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. பருவக்காற்றுக்கு யவனர் வைத்த பெயர் இஃபல்ஸ். யவனர் தமிழர் வாணிகத்தை விரிவுபடுத்தியவர் யார்? ஆண்டு உரோம பேரரசை ஆண்ட அகஸ்தஸ் சீசர். பொது ஆண்டு முதல் நூற்றாண்டு. உரோமபுரி அரசர்களின் உருவ முத்திரையிடப்பட்ட பழைய நாணய புதையல்கள் எங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? தமிழ்நாட்டில். தற்காலத்தில் கொற்கை பகுதியில் நடந்த அகழாய்வின் போது கிடைத்தவை பெருங்கற்காலத்தை சார்ந்த முதுமக்கள் தாழி. கொற்கையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள் அளித்த பரிசு உரோம் நாட்டின் அகஸ்டஸ் மன்னனின் அரசவைக்கு முத்துக்களை. வெளிநாடுகளிலிருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள். உள்நாட்டிலிருந்து தரை வழியில் வந்தவை கரி மிளகு. வடமலையிலிருந்து வந்தவை மெருகிடப்பட்ட பொன் மணிக்கற்கள். மேற்கு மலையிலிருந்து வந்தவை சந்தனம் ஆரம். தென்கடலிலிருந்து கிடைத்தவை முத்து. கீழ்கடலில் விளைந்தவை பவளம். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்ததை கூறு. பாண்டிய மன்னர்களின் குதிரைப்படைகளுக்காக ஆண்டுதோறும் கொற்கை துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான பாய்மர கப்பல்களில் 16,000 அரேபிய குதிரைகள் வந்து இறங்கின. கொற்கைப்பட்டினத்தில் பாண்டிய நாட்டின் நாணயங்களை அச்சிடுவதற்கான பட்டறை நிறைந்த ஒரு தெருவிற்கு டேஷ் என்று பெயர். அக்கசாலை. அக்கசாலையில் கிடைத்தவை பாண்டியர்கள் வெளியிட்ட மீன்முத்திரை பதித்த வெள்ளி நாணயங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என உலக மாந்தரின் உறவை விரும்பியவர்கள் தமிழர்கள். தமிழர்கள் கடல் வணிகத்தின் மூலம் ஆழிசூழ் நில உலகை மட்டுமின்றி ஆழியையும் தம் ஆளுகையில் வைத்திருந்தார்கள் என்பதற்கு துறைமுகங்களே சான்று.